தமிழால் இணைந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். விஜயாலய சோழன் அரும்பாடுபட்டு சோழ அரசினை நிறுவினான். அதை ராஜராஜன் ஓர் பேரரசாக மாற்றினான். சோழ சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மூல காரணம் ராஜராஜ சோழனே. உத்தம சோழன் காலத்தில் சோழ மண்டலத்தோடு தெற்கு பாண்டிய நாட்டின் சில பகுதிகளும் தொண்டை மண்டலத்தின் சில பகுதிகளும் சோழரின் கைவசம் இருந்தது. ராஜராஜன் இளவரசன் ஆன பின்பு சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்த காத்து கொண்டிருந்தான். அவ்வாறு ராஜராஜ சோழன் படையெடுத்து வென்ற நாடுகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள், என்னுடன் சேர்ந்து வரலாற்றை தேடி பயணிப்போம். பதவிக்கு வந்த சில ஆண்டுக்குள் ராஜராஜன் சேர நாட்டின் மீது படையெடுத்து சென்றான். சேர நாட்டின் படையை அவன் புறமுதுகிட்டு ஓட செய்தான். சேர நாடு கடலும் மலையும் சூழ்ந்தது. யாரும் எளிதில் அடைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பானது. அத்தகைய மலை நாட்டின் மீது ராஜராஜன் படையெடுக்க காரணம் என்ன? ராஜராஜனால் சேர நாட்டுக்கு அனுப்பப்பட்ட சோழ தூதுவன் ஒருவனை சேர மன்னனான பாஸ்கர ரவிவர்மன் இழிவாக நடத்தி அந்த தூதுவனை உதகை சிறையில் அடைத்தான். அந்த காலத்தில் தூதுவர்களை அவமதிப்பது, சிறையில் அடைப்பது போன்ற விஷயங்கள் அரசு நீதிக்கு எதிர்மறையான செயலாகும். அது மட்டுமல்ல, ஒரு நாட்டு தூதுவனை அவமதித்தால் அந்த நாட்டு மன்னனையே அவமதிக்கும் செயலாகும். இதை கேட்ட ராஜராஜன் பெரும் சினம் கொண்டார். சற்றும் யோசிக்காமல் தன் தூதுவரை மீட்க சோழப்படையை சேரப்படையின் மீது செலுத்த ஆணையிட்டார். இப்படைக்கு தலைமை தாங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். சோழர்களின் பெரும் படை பாண்டிய நாட்டின் வழியாக சேர நாட்டுக்கு புறப்பட்டது. சேரனின் நண்பனான பாண்டிய மன்னன் அமர புயங்கன் சோழப்படையை தடுத்து நிறுத்தினான். சினம் கொண்ட சோழர் படை பாண்டிய படையின் மீது பாய்ந்தது. பாண்டிய படைகளால் சோழர்களின் தாக்குதல்களை தாங்க முடியாமல் அச்சம் கொண்டு பாண்டிய வீரர்கள் சிதறி ஓடினார்கள். பாண்டியனை வென்றவுடன் சோழர் படை காடுகளையும் மலைகளையும் தாண்டி சேர நாட்டினை அடைந்தது. கிபி 988 இந்த போர் நடந்தது. சோழர்களின் படை முதலில் காந்தலூர் சாலையில் ஏவினர். சேரருக்கும் சோழருக்கும் கடும் போர் நடந்தது. இறுதியில் சோழர்களை வென்றனர். அடுத்து தன் தூதுவனை மீட்க 18 காடுகளை தாண்டி உதகை நகருக்கு சோழர் படை விரைந்தது. உதகை நகரை முற்றுகையிட்டது சோழர் படை. உதகையின் மதில்கள் இடிக்கப்பட்டன, கோட்டைகள் தகர்க்கப்பட்டன, கோபுரங்கள் உடைக்கப்பட்டன, சிறைசாலைகள் தகர்க்கப்பட்டன, மாளிகைகள் தரமட்டமானது, உதகைக்கு தீ வைக்கப்பட்டது, மொத்த ஊரும் சுடுகாற்று போட்டு காட்சியளித்தது. இறுதியில் சோழ தூதுவன் விடுவிக்கப்பட்டான். தன் நாட்டு தூதுவன் ஒருவனுக்காக சேரர் மற்றும் பாண்டிய நாட்டின் மீது போரிட்டு ராஜராஜன் வென்றான். ராஜராஜனின் சோழர் படை குடமலை நாட்டை நோக்கி சென்றது. குடமலை என்றால் இப்பொழுது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்க். கடும் போருக்கு பிறகு குடமலை நாடு சோழர்களின் கைவசம் வந்தது. மேலும் இந்த போரை பற்றி வரலாற்று தகவல்கள் அதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. கிபி 993 ஈழப்படையெடுப்பு நடைபெற்றது. இலங்கையை அக்காலத்தில் 5 மகிழுந்தன் ஆட்சி புரிந்து வந்தான். அந்த நிலையில் ஈழ அரசனுடைய படைத்தலைவன் கலகம் செய்தான். இதனால் மகிழுந்தன் நாட்டை விட்டு ஓடினான். சோழரின் பெரும் படை எளிதில் ஈழத்தை கைப்பற்றியது. ஈழத்தின் வடக்கு பகுதி சோழ சாம்ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டது. இதற்கு மும்முடி மண்டலம் என்று பெயரும் வைக்கப்பட்டது. இதனால் திருவிளங்காட்டு செப்பேடு ராஜராஜனின் இலங்கை படையெடுப்பை சிறப்பாக பேசுகிறது. வானர படையின் உதவியை கொண்டு கடலில் பாலம் அமைத்தான் ராமன். பிறகு இலங்கையரை கூரிய அம்பினால் கொன்றான். ஆனால் இந்த ராமனனை விட ராஜராஜன் மிக சிறந்தவன். பேராற்றலும் பெருந்திறனும் உடையவன். அவனுடைய ஆற்றல் மிகு படையை அலைக்கடல் மீது மரக்கப்பல்களை கொண்டு இலங்கை தீவை வென்றான்.
நெடுங்காலமாக ஈழமண்டலத்தின் தலைநகராக அனுராதபுரம் விளங்கியது. சோழர் படை அந்நகரை அழித்து மண்மேடாக்கியது. ராஜராஜன் இலங்கை முழுவதையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர நினைத்தான். அதனால் அந்த நாட்டுடைய மைய பகுதியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தலைநகராக அவர் அமைத்து கொண்டார். தன் வெற்றியின் நினைவாக இலங்கையில் ராஜராஜேஸ்வரம் என்ற சிவன் கோயில் அங்கு கட்டினார். ராஜராஜன் எந்த நாட்டுக்கு சென்று போரில் ஜெயித்தாலும் அங்கு சில கல்வெட்டுகளும் சிவன் கோவிலும் கட்டுவது அவருடைய வழக்கம். அவர் இதை செய்தாலும் தன்னுடைய விருப்பத்தை மற்றவர்களிடம் திணிக்க மாட்டார். ராஜராஜன் ஆட்சி தொடக்கத்திலேயே கொங்கு மண்டலம் சோழருடைய ஆட்சிக்கு கீழ் இருந்தது. அதையொட்டி நூலம்பாடியை ராஜராஜன் கைப்பற்றினார். நூலம்பாடி என்பது சேலம், வடவார்காடு, பல்லாரி, கோலார் மற்றும் தும்கூர் ஆகிய பகுதிகளை கொண்ட நாடாகும். இதையொட்டி இப்படையெடுப்பின் இறுதியில் தடிகைப்பாடியையும் சோழர் பேரரசின் ஒரு பகுதி ஆனது. இந்நாடுகளில் ராஜராஜன் எளிதில் வெற்றி கொண்டார். மைசூர் மாநிலத்தில் கிபி 991 இந்த போரை குறித்து ராஜராஜனால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது. இப்படையெடுப்பு அவருடைய ஆட்சியின் 6 நடைபெற்றிருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. கிபி 992 இரட்டைப்பாடியை மேலை சாளுக்கிய அரசரான சத்யாசிரேயன் ஆண்டு வந்தான். அவனுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் போர் ஏற்பட்டது. இப்போருக்கு உரிய காரணம் நமக்கு சரியாக புலன்படவில்லை. இப்போரை ராஜராஜன் முன்னின்று நடத்தினான். ராஜராஜன் குதிரை மீது அமர்ந்து தனி ஒருவனாக வெள்ளம் போல் இருந்த மேலை சாளுக்கிய படையை தடுத்து நிறுத்தினான். ராஜராஜனின் வேகத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. அப்போர்க்களத்தில் சோழப்படை வீரன் ஒருவன் சத்யாசிரேயன் அமர்ந்திருந்த யானையை குத்தி கொள்ள முயன்றான். அம்முயற்சியில் அந்த சோழ வீரன் இறந்து விட்டான். அந்த வீரனை பெருமைப்படுத்தும் விதமாக அவனை போற்றி கல்வெட்டு ஒன்றை ராஜராஜ சோழன் உருவாக்கினான். 900,000 வீரர்களுடன் சென்ற சோழப்படை மேலே சாளுக்கிய படையை புறமுதுகிட்டு ஓட செய்தது. ராஜராஜன் வேங்கை நாட்டை கைப்பற்றிய வரலாறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிருஷ்ணா, கோதாவரி ஆகிய இரு பெரும் ஆறுகளுக்கு நடுவில் அமைந்த நிலப்பகுதிதான் வேங்கை நாடு. இதனை கீழே சாளுக்கியர்கள் ஆண்டு வந்தனர். சிலரின் சூழ்ச்சியால் அவர்களது வேங்கை நாடு பறிபோனது. உடனே கீழே சாளுக்கிய அரசர்கள் ராஜராஜனிடம் அடைக்கலம் புகுந்தனர். ராஜராஜனுடைய உதவியோடு தங்கள் நாட்டை கைப்பற்ற காத்து கொண்டு இருந்தனர். அவர்களுக்கு உதவி புரியவே ராஜராஜன் வேங்கை நாட்டின் மீது படையெடுத்து சென்றார். முதலில் தன் மூதாதையான பராந்தகன் கைப்பற்றிய சீர்புலி நாட்டை மீண்டும் கைப்பற்றி சோழரின் ஆட்சியின் வசம் கொண்டு வந்தான். அத்துடன் எஞ்சமுள்ள நாடுகளையும் அவன் கைப்பற்றினான். அந்த கைப்பற்றிய நாடு இப்பொழுது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள நெல்லூர் மாவட்டத்தின் வடபகுதியாகும். இதனால் ராஜராஜனின் ஆதிக்கம் அக்காலத்தில் நெல்லூர் வரை பரவியிருந்தது. வேங்கை நாட்டுக்கு கடும் போர் நடந்தது. இறுதியில் வெற்றி ராஜராஜனுக்கே. வேங்கை நாட்டை ராஜராஜன் வென்றான். கிபி 999 சக்திவர்மனை அரசனாக வேங்கி நாட்டுக்கு முடிசூடினான். வேங்கி மண்டலத்தை சக்திவர்மன் சீரும் சிறப்புமாக 12 ஆட்சி புரிந்தான். ராஜராஜன் வேங்கி நாட்டை சோழ பேரரசுடன் சேர்த்து கொள்ளவில்லை. தன்னுடைய ஆதரவிலும் மேற்பார்வையிலும் சிறப்போடு விளங்கும் ஒரு தனி அரசாக ராஜராஜன் மதித்து போற்றினான். இந்த பெரிய மனசு ராஜராஜனுக்கே வரும். ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி அவரது கலிங்கத்து வெற்றியை கொண்டாடுவதாக தெரிய வருகிறது. கோதாவரி ஆற்றிற்கும் மகாநதிக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கலிங்க நாடாகும். இந்த போரை பற்றி மகாநதிக்கரையில் தமிழாலும் வடமொழியிலும் வெட்டப்பட்ட கல்வெட்டு சொல்கின்றது. ராஜராஜ சோழன் விமலாதித்தன் என்னும் மன்னன் ஒருவனை போரில் வென்று அம்மலையில் வெற்றி தூண் ஒன்று நிறுவியதாக தெரிய வருகின்றது. இப்படைக்கு தலைமை தாங்கியவன் ராஜேந்திர சோழனே. மேலும் இந்த போரை பற்றி நமக்கு குறைந்த அளவே வரலாற்று தகவல் கிடைத்துள்ளது. ராஜராஜன்
ராஜராஜன் தன் மன்னனான முதல் நாளில் இருந்து 28 ஆண்டுகள் வரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாட்டை விரிவுபடுத்தவும் தன் பகைவரை அடக்கி ஒடுக்கவும் ராஜராஜனுக்கு நாட்கள் சரியாக இருந்தது. அவனுடைய வீர வரலாற்றின் இறுதி நிகழ்ச்சி முன்னீர் பழந்தீவு 12,000 படையெடுப்பு, அதாவது இப்பொழுதைய லட்சத்தீவு. சேர நாட்டிற்கும் அதனை அடுத்துள்ள இத்தீவுகளுக்கும் இடையே பகை வந்தது. சேர நாட்டு மக்கள் கடலில் கப்பலை இறக்க இடையூறாக இருந்தனர் அத்தீவில் வாழ்ந்தோர். இதனை சரிப்படுத்த ராஜராஜன் கிபி 1013 ஆண்டு முன்னீர் பழந்தீவை படையெடுத்து சென்றார். ராஜராஜனிடம் சிறந்த இராணுவ படை மற்றும் கப்பற்படை இருந்தது. இதனால் இந்திய வரலாற்றில் எந்த பேரரசும் காணாத கனவினை சோழ வேந்தர்கள் கண்டனர். ராஜராஜன் அரசியல் வாழ்க்கையில் நடைபெற்ற முதல் போரும் கடைசி போரும் கடற்போர்கள் ஆகும். இந்த போரிலும் வெற்றி ராஜராஜனுக்கே. முன்னீர் பழந்தீவு சோழர் வசமானது. புதிதாக கைப்பற்றிய நாட்டை ராஜராஜன் சிறப்போடு ஆண்டு வந்தான். ராஜராஜனிடம் தோல்வியுற்ற அரசர்கள் சில நாட்டுக்கு உயர் அதிகாரிகளாக அமர்த்தினான். தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சோழ நாட்டு அதிகாரிகளை அந்த நாட்டுக்கு அரசர்களாகவும் மேலதிகாரியாகவும் நியமித்தான். ராஜராஜன் 31 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். கிபி 985 முதல் கிபி 1016 வரை. இதில் பெரும்பாலும் அவன் போர்க்களங்களிலே தன் வாழ்க்கையை கழித்தான். வரலாற்றில் ஒரு தரமான தமிழ் மன்னன் என்றால் அது ராஜராஜ சோழனே. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.